என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக எடுக்க போறீங்க? வேட்பாளர்கள் பட்டியலை எப்போ வெளியிடப்படுறீங்க? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும் தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று மும்பையில் சந்தித்து அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். 39 தொகுதி தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரி 1, 40 தொகுதியிலும் கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இதற்கான வேலை திட்டங்களை இன்று மும்பையில் உட்கார்ந்து பேச இருக்கிறோம். தேர்தல் பத்திரம் மூலியமா அனைத்து கட்சிகளும் வந்து நிதி பெற்றிருக்காங்க, ஆனா எல்லாருமே பாஜக மட்டும் கூட சொல்றது எந்த விதத்தில் கேட்கிறாங்க? நாங்க தான் முதல் வெளியிடுங்க. இன்னும் வெளியிட மறுக்கும் போது வக்கீல்லாம் வாய்தா வாங்குவாங்க, நிதியமைச்சகம் வாய்தா வாங்குத, தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குத, நீங்க வெளியிடுங்கன்னு தைரியமா ஏறக்குறைய 500 மேற்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்க தானே வெளியிட சொல்றோம். எங்க கிட்ட வந்து கனம் இல்லை, அதனால பயம் இல்லை. யார் பயந்தாங்க, யார் அச்சப்பட்டாங்க? இப்போ ஒன்றுன்னா வந்துட்டு இருக்கு, ஐடி ரைடு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு, சிபிஐ ரைடுக்கு பிறகு நிதி பெறுறாங்க. இதில் எவ்வளோ உள்நோக்கம் இருக்கு? அதுக்கு பிறகு வெளிநாட்டு நிறுவனம், கராச்சியிலேருந்து வந்திருக்குன்றாங்க, புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் வந்திருக்குன்றாங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வாங்கியிருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் தேர்தலில். நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க, பதில் சொல்லுங்கன்றாங்க. தேர்தல் ஆணையம் நேற்றுக்கு அறிவிச்சிருக்கு, முதல் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இதை நரேந்திர மோடிக்கு தெரியும் முதல் கட்டமாக அறிவிக்க போகிறாங்கன்னு? 5 முறை சுற்றுப்பயணம், 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு குறுகிய காலத்தில். அப்போ 7வது கட்டம், 6வது கட்டம், 5வது கட்டம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கெல்லாம் ஏன் போல? அப்போ இந்த தேர்தலை சுதந்திரமாக சுயமாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறதா, அறிவிக்கிறதா, இல்லது பாஜக ஆட்சியாளரை சொல்லி அறிவிக்க? சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது, மக்களுடைய சந்தேகத்தை அவங்க தான் தீர்க்கணும். தேங்க்யூ.